அவங்க செத்தாதான் நம்மளுக்கு காசுன்ற நிலைமைக்கு வரும்போது யாரும் சாகணும்னு நாங்கள் சாமியை கும்பிட முடியாது. எங்களுக்கான என்ன இன்னைக்கு விதிச்சு வச்சிருக்கானோ அதுதான் எங்களுக்கு சேரணும்னு இருக்கு. எந்த வேலைக்கு போனாலும் அதுதான். பெத்த பிள்ளைய வந்து பார்க்க கூட மாட்டாங்க கிட்ட வந்து. அது ரொம்ப பாவமான இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் இறந்து அம்மா அப்பா ஆடி படித்துக்குன்னு எவ்வளோ ஆசையில இருப்போம். அந்த கொரோனான்றவனே பேக் பண்ணி கொடுக்கும்போது முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. ஜீயத்துல இருந்து ஒரு கேஸ் வந்துச்சு. தேங்காவோட முழு காய் உருண்டு ஓடியாந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட்டு பார்க்கல. அதை போய் எடுத்துட்டு கையில கொடுத்துட்டு மேலே போறேன் அவங்கள்ட்ட காட்டுறதுக்கு. என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது என்னது தேங்காய் சட்டை தானே அப்படின்னு. ஆடி லூசு பண்ணார் மனிதரோட இருதயண்டி உருண்டு ஓடிச்சோ. உருவம் ஒரே மாதிரி இருக்காது. பொட்டணம் கட்டி வரும்போல் அது உள்ளே போயிட்டு அந்த துணி பிரிங்கம்ல அப்படி எதில் எதெல்லாம் போகுமா. அது பார்க்கல கொடூரமாக இருக்கும். தலை வேறு மாதிரி இருக்கும். முகம் இப்படி மாறி இருக்கும். ஒருத்தவ போடின்னு அப்பாவை சொல்லுவாங்க வாடின்னு சொல்லுவாங்க இவளுக்கு என்ன அப்படின்னு. இந்த மாதிரிலாம் சில வார்த்தைகள்லாம் கேட்குறோம் கேட்டுக்கிட்டு இருக்கும். அன்றைக்கும் சண்டை போட்டு உருண்டுக்காக எங்களை அடிச்சிருக்காக என் பிள்ளைகளை அடிச்சிருக்காக வரவங்க பசங்களையும் அடிச்சிருக்காங்க. படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் எது கண்ணை மூடுறதும் தெரியும் கண்ணை திறந்தாதான் தெரியும். ஆமா நிறைய பேர் ஆத்மா இருக்குமா அது வந்து ரொம்ப பிரிச்சு விட்டு தானே எரிக்கிறது. அப்போ உள்ள விட்டு பிரிச்சு விட்டு பார்ப்போம். அப்போ பார்த்துருக்கேன் நிறைய தலை இல்லாமல் இருந்தது. இந்த மண்டவோட அப்படியே டாப்பாக கலண்டது. ஜிஹெச்ல ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு தான் கட்டி அனுப்பிடுறாங்க. ஒரு முகத்தோட ஒரு முகம் வச்சுற மாதிரி முன்னாடி முன்னாடி வச்சு அப்படியே கட்டிடுறாங்க இங்கே பொட்டன மாதிரி. அதை இங்கேருந்து நாங்கள் அவுக்கவே மாட்டோம்ல உள்ளே அப்படியே தள்ளி விட்டுருவோம். உள்ளே போய் இந்த துணி வந்து டக்குனு எரிஞ்சிடும். உடம்பு பிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். துணி எரிஞ்சு அந்த வெள்ளை துணி கீழே விழுந்தோன்னு பாப்பா ரெண்டு பாடி இருக்கும். நியூஸ் கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல அள்ளிக்கண்மாய் அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற இடுகாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா இந்த சுடுகாட்டுல 6 வருஷமா ஜோதி அப்படின்ற ஒரு பெண் தன்னந்தனியா வேலை பாக்குறாங்க. ஒரு பெண் 6 வருஷமா சுடுகாட்டுல ஏன் வேலை பார்க்கணும் என்ன கதை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கா தான் இங்க நம்ம வந்திருக்கோம். வாங்க வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அக்கா. எங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது இடுகாட்டில் இப்போ உள்ள காலத்தில் நிறைய பெண்கள் பணிபுரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வருஷமா பணிபுரிய தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்குறீங்க? 5வது 6வது வருஷம் வேலை பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்கார இறந்தது அப்போ ஒரு 2-3 மாதம் கழிச்சு இந்த வேலைக்கு வந்தேன். இப்போ 6 வருஷமா அதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த வேலைக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? அதாவது வேறு வேலைக்கு நான் படிக்கலாம் இல்லை. எங்கள் அம்மா இறந்து போயிட்டா சின்ன பிள்ளை எனக்கு படிப்பறிவுன்னு அவ்வளோ இருக்காது. என் பேரை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. வேறு எல்லா வேலைக்கும் போய் பார்த்தேன் பட்டு சரியில்லை. வேலை எனக்கு பிடிக்கல. சம்பளமும் கம்மி அது இதுன்னு சொல்லலாம். அப்போ என் பையன் மூத்த பையனுக்கு கொஞ்சம் வயசு ஒரு 18 வயசு இருக்கும் போல நீ போய் நில்லு நான் பின்னாடி வரேன் அம்மா அவன் பேரில் வேலையை வாங்க அம்மா பின்னாடி வந்து நின்று சொல்லித்தரேன்னு சொன்னேன். அதோட அவன் உள்ளக்கம் தான். அதுக்கப்புறம் பொதுமக்கள் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நாக்கடு செட்டியார் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. எல்லோரும் பொதுமக்கள் சொல்லவும் சரி நம்மளுக்கு என்ன இது என்ன தெரியாத வேலையா தெரிஞ்ச வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்தேன். அப்புறம் அந்த பயம் போயிடுச்சு. அதில் இதுலேயே அப்படியே உள்ளே வந்துட்டேன். வேறு எந்த வேலைக்கு போகல எனக்கு பிடிக்கல. இப்போ நீங்கள் சொன்னீங்களா வீட்டுக்காக இருக்கும்போது நான் அப்பப்போ இங்கே வருவேன்னு சொல்லிட்டு அந்த சமயங்கள்லாம் ஒரு இடுகாட்டுக்கு போகிறமே அப்படி சொல்லிட்டு பயந்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு டைம் வரும்போல உள்ளே வரமாட்டேன். வெளியில் காமௌண்டுக்கு வெளியில் ரெண்டு கூப்பிடுவேன் எங்கள் வீட்டுக்காரன் எங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிடுவேன். வா உள்ளே வா உள்ளவனு அவங்க தான் என்னை இந்த பயத்தை அத்துவிட்டதே அவங்க தான் முக்காசி. உள்ளே வர்றது இதெல்லாம் பயப்படக்கூடாது நீ எதுக்கு பயப்பட நானே இல்லாட்டாலும் நான் திடீர்னு ஏதோ எனக்கு ஒன்று ஆகிப்போச்சு நான் இல்லைன்னா நீ எப்படி பிள்ளையில வச்சு பார்ப்பா இப்படிலாம் பயந்துக்கிட்டு இருந்தேன்னா அப்படின்னு அவங்க தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தாங்க. அவங்க அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தான் என்னை எதுக்குள்ளே இழுத்தது. அவன் கூட அடிக்கடி இங்கே வருவேன் எனக்கு பயத்தை போக்குறதுக்கு அவர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்படின்னு அந்த மாதிரி சம்பவங்கள் இன்ட்ரெஸ்டிங் எதனா நடந்திருக்கு. ஜிஹெச்லேருந்து ஒரு கேஸ் வந்துச்சு. அப்போ அந்த உள்ள பாட்டெல்லாம் எடுத்து ஜெசரி பண்ணித்தானே உள்ள கட்டி அனுப்புவாங்க. அது என்ன இப்போச்சு இருதயம் வந்து சும்மா கட் பண்ணி மூணு பொட்டனமாக இருந்தேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது. அது கீழே கனல் கிடக்கவும் அது என்ன செஞ்சு பாடி எரியவும் அந்த கீழே அந்த உருண்டு அந்த இருதயம் கீழே ஒடியாந்துருச்சு. அப்போ நான் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன் பைப்புக்கிட்ட. எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு வா அப்படின்னாங்க. அது அப்புறம் ரத்த கலரில் இல்லை கருப்பு கலரில் அந்த அந்த என்ன சொல்கிறது ரத்தம் ஃபுல்லாக அங்கில போட்டோன்னா ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும்ல சுண்டிவுனா ஒரு மாதிரி இருக்கும்ல. நான் என்னச்சு தேங்காவோட முழு காய் உருண்டு ஓடியாந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட்டு பார்க்கல. அதை போய் எடுத்துட்டு கையில் கொடுத்துட்டு மேலே போகிறேன் அவங்கள்ட்ட காட்டுறதுக்கு. அதை போய் எடுத்துட்டுவான்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியாதுல்ல. போய் எடுத்துகிட்டு வந்தாலும் நான் விரும்புன்னு போய் அதை கையில் எடுத்துட்டு வரேன். உள்ளே போனால் அவங்க என்னை ஒரு கெட்ட வார்த்தையில் பேசினாங்க. பேசிட்டு வாங்கி போட்டாங்க. வாங்கி போட்டு அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது என்னது தேங்காய் சட்டை தானே அப்படின்னு. ஆடி லூசு பண்ணார் மனிதரோட இருதயண்டி உருண்டு ஓடிடுச்சு அப்படின்னாங்க.
உடனே காய்ச்சல் வந்துருச்சு, அந்த நிமிஷமே காய்ச்சல் வந்துருச்சு. மூணு நாள் அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இப்போ ஆறு வருஷமா இங்க நீங்க வேலை பாக்குறீங்க, இந்த ஆறு வருஷத்துல எத்தனை உடல்களை நீங்க எரியூட்டி இருப்பீங்க? முன்னாள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க இறந்தப்ப, அவங்க ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கு சேர்ந்தப்ப 2000 ரூபா சம்பளத்துல வந்து ஓப்பனே ஆகாம நிறையா வேலையெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள். சாப்பாட்டுக்கெல்லாம் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். கொஞ்சம் 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 கொஞ்சமாக டெவலப் ஆக ஆக சம்பளம் கொஞ்சம் 2-3 கூடிக்கிட்டே போச்சு. ஆனால் கேஸ் அவ்வளோ வர, அப்போ வந்து ஒரு பாடிக்கு 300-200 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதான் அவங்க செலவுக்கு போய் வீட்டுக்கு கொடுப்பாங்க, இதை வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போல்லாம் இந்தளவுக்கு வருமானம்லாம் கிடையாது. அப்போ என்ன, ஒரு மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு 5-10 இந்த மாதிரி தான் ஓடும் கேஸு. அப்போ காசு எங்களுக்கு இருக்காது, ரொம்ப கஷ்டப்படும் பிள்ளைகள் வந்துட்டு. இப்போ நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த கொரோனா டைமில் கொஞ்சம் நிறையா வந்திருக்கு. இப்போ நான் வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கேஸ் ஓட்டியிருக்கேன் அப்படின்னாக்கோ, அந்த கொரோனா டைமில் நிறையா கேஸ் வந்திருக்கு. அம்மா ஓட்டியிருக்கேன், அதுக்கு முன்னாடி 1-2. ஆனால் டெய்லியும் வேலை இருக்காது, என்றைக்காவது ஒரு நாளைக்கு இருக்கும். இதுவே நான் வெளியில் சொல்ல முடியாது. மற்றவங்களோட இறப்பு தான் அவங்களோட வாழ்வு அப்படின்ற அந்த மாதிரி அப்படின்னு ஒரு வாழ்வு எங்களுக்கு குடும்பத்துக்கே. அதை டைம் பார்க்குறீங்க, நாங்கள் இது வந்து தொழிலாக தான் பார்க்குறோம். இறந்தால் தான், அவங்க செத்தால் தான் நம்மளுக்கு காசுன்ற நிலைமைக்கு வரும்போது யாரும் சாகுன்னு நாங்கள் சாமியை கும்பிட முடியாது. எங்களுக்கான என்ன இன்னைக்கு விதிச்சு வச்சுருக்கானோ அதுதான் எங்களுக்கு சேரணும்னு இருக்குது. எந்த வேலைக்கு போனாலும் அதுதான். அதனால் கறிக்கடையில் கறி வெட்டுறானா, அவனுக்கு வித்தா தானே சாப்பாடு. இந்த வேலைக்கு வந்து நாங்கள் வேறு வேலைக்கும் போக முடியாதுதான் நம்பி திடீர்னு வந்து நிற்பாங்க. நான் வேறு எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன், இந்த வேலை 4 வேலை இல்லை அப்படின்னு வெளியில் போய் வேலை பார்த்துன்னா, அந்த நேரத்தில் ஜிஹெச்சில் ஒரு ஆக்சிடென்ட் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா நான் அந்த வேலையை போட்டு இங்கே வர முடியாது. அவங்க சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இதில் லாபமோ நட்டமோ இதில் இருந்தாச்சு. நாங்கள் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா அப்படின்ற கோடி நோய் வரும்போது உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அதிக இறப்பு தான் வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டிலையும் எங்கே பார்த்தாலும் ஆட்கள் இறந்துகிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சுடுகாட்டில் வந்து எரிக்கிறதுக்கு புதைக்க கூட இடம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வச்சு. இப்போது நம்ம இருக்கிற இந்த இடுகாட்டில் அந்த சமயம் என்ன நடந்துச்சு? எரிக்கிறதுக்கு மொதல் கொரோனா வந்து லாக்டவுன் போட்டப்ப வந்து புதைச்சாங்க. 20-30 ஜேஜேபி வந்து புதைச்சாங்க. இப்போ அடுத்த 2வது அலையில் என்னன்னா, மக்கள் பொழைக்காத அளவுக்கு ரொம்ப வந்துருச்சு. அழிவு மாதிரி வரும்போல எரிச்சாதான் இது போகும் இந்த நோய் அப்படின்ற மாதிரி வரவும் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க எரிக்கிறது. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 10-15. ஆனால் எங்கேயும் கடை இருக்காது, ஹோட்டல் ஒரு தண்ணி எங்கேயுமே கடை இருக்காது. ஆனால் எங்களுக்கு வேலை இங்கே அந்த டைமில் சரியான பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பசங்களை வச்சு நான் ஹெல்ப் தூக்கிட்டு வர்ற கூட ஆள் இருக்கா. ஜிஹெச்லேருந்து நின்றுட்டு இதை தூக்கி நீங்களே இறக்கி காரியம் பண்ணுங்க. அதாவது உங்கள் பெத்த பிள்ளைய வந்து பார்க்க கூட மாட்டாங்க, கிட்ட வந்து முகத்தை கூட பார்க்காது. நீங்கள் உள்ளே கொண்டு போயிருங்க, உள்ளே கொண்டு போயிருங்க அப்படின்றவாங்க. அது ரொம்ப பாவமான இல்லை, ஏன்னா நம்ம வீட்டில் இறந்து அம்மா அப்பா ஆடி படித்துக்குன்னு எவ்வளோ ஆசையில் இருப்போம். அந்த கொரோனான்றவொடனே பேக் பண்ணி கொடுக்கும்போது முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்கள பார்க்க முடியல. சே ஒரு பெத்தப்பில் ஒரு பக்கத்தில் ஒரு மாலை கூட போட முடியாமல் இருக்காங்களே அப்படின்னு. இப்போ ஆண்டு அனுபவிச்சு இறந்த அந்த ஆட்கள்லாம் வருவாங்க, அவங்கள நீங்கள் அடக்கம் பண்ணும்போது உங்களுடைய மனநிலைமை வேறமாக இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து இந்த ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, அது மனசு கஷ்டம் பண்ணி வரும்போது அது மனசு அவங்கள நீங்கள் எரி விட்டும் போது அப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நானே நிறைய இப்போ சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்து அழுதுருக்கேன், இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியங்கள் பண்ணியிருங்க அப்படின்னு ரொம்ப நேரம் இது பண்ணியிருக்கேன், அழுதுருக்கேன். 10th இப்போ ஃபெயிலாகி போய் அம்மா திட்டினால மருந்து குடிச்சிட்டு இறந்த பிள்ளை, ட்ரெயினில் போய் லவ்னால விழுந்த பையன், இந்த மாதிரி நிறையா இதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ கிளவு கேட்டால் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் தேடிக்கிட்டுற வாழ்க்கை அது கஷ்டமாக தான் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, நம்ம வெளியில் சொல்ல முடியாது. நம்ம அதை நினச்சி மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டோம்னா நம்ம இந்த வேலையை பார்க்க முடியாது. இப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆகி உடல்கள்லாம் சிதைஞ்சு வரும் ட்ரெயினில் அப்படி அந்த ஒரு உடம்பை உருக்குலாஞ்சு சிதஞ்சு அதை ட்ரெயினில் விழுந்த பாடிலாம் பார்த்துருக்கோம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பொசிஷன், உருவம் ஒரே மாதிரி இருக்காது. பொட்டணம் கட்டி வரும்போது அது உள்ளே போயிட்டு அந்த துணி பிரிக்கும்போது அப்படி எதில் எதெல்லாம் போகுமா, அது பார்க்கலாம் கொடூரமாக இருக்கும். தலை வேறு மாதிரி இருக்கும், முகம் இப்படி மாறி இருக்கும், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அப்போ தான் அந்த இடத்துல அதோட மறந்துடும், அது ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. மனசு ரொம்ப கஷ்டம் மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில். உள்ளே ஒரு 15 நிமிஷம் நின்று பார்த்துட்டு அதோட வெளியில் வந்துடணும், மறந்துடணும். பேச்சு கொடுக்குற மரத்துக்குள்ள அதை மறந்துடணும், அவ்வளோதான். பாட்டி தாத்தானா பேரம் பேத்தி பூட்டிலாம் எடுத்துருப்பார், அவருடைய கட்ட சாமானியமே வேகாது. அவ்வளோ ஒரு வைராக்கியம் இருப்பாக, ஒரு மனசுக்குள்ள இருக்க ஒரு என்ன வச்சிருப்பான்னு தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. பிள்ளைகளை விட்டுட்டு போறோம்னு நினைச்சிருப்பாவளோ, இல்லை கடங்கு போய் வாங்கி பிள்ளைகள் சொத்து சோகம் தேடி வைக்கலன்னு நினைப்பாவளோ, அதை பத்தி தெரியாது. ஆனா அவளுடைய கட்டையெல்லாம் சாமானியமே வேகாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருக்கு, உண்மைக்குமே இருக்கு. பாவத்தை சேர்த்தவங்க, சேர்த்து வச்சவங்க, சொத்து சேர்த்து வச்சவங்க கட்ட வேகாதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான் இருக்கு. அந்த மாதிரிலாம் பாத்துருக்கேன், நான் பார்த்ததுக்கு இந்த மாதிரி நிறைய பாத்திருக்கேன். அதுக்கு நீங்க தான் சாட்சி. அவங்களை கூட்டு போய் காட்ட முடியாதுல்ல, எங்களை கூட்டு போய் காட்ட முடியாது. இப்போ இடுகாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுக்க முழுக்க நெகட்டிவ் எனர்ஜி நடக்கிற ஒரு இடம் தான் பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு கனவு அந்த மாதிரி என்ன வந்திருக்கா? பயங்கர கனவு, பேய் கனவு அந்த மாதிரி உள்ளக்கே விழுந்தாலும் சுடுகாட்டில் போய் விழுந்துட்டோம்னு அர்த்தத்தோட சொன்னோம்னா அவங்க சொல்கிற வார்த்தையில நம்மளை கொண்டுரும்.
நம்ம அந்த நிமிஷமே அதை மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இது இப்போதைக்கு நான் வேலை பார்க்குறேன், எனக்கு இது கோயில் தான், நான் இதை வந்து சுடுகாடாக பார்க்கக்கூடாது, நான் இதை வந்து கோயில் மாதிரி பார்க்கணும். அப்போ தான் அந்த தெய்வம் எனக்கு துணை இருக்கும். பிள்ளைகள் இல்லாமல் யாரும் இல்லாமல் நான் வந்து ஒரு ஆளாக நின்று வேலை பார்க்க போலங்க, எனக்கு இது கோயில் மாதிரி தான். அப்போ நான் இதை அந்த கம்பியை நான் தொட்டு கும்பிட்டுட்டு போகிறேன்னா இறந்தவுக்கும் எனக்கு தெய்வம் அப்படி நினச்சி தான் நான் அவங்கள சேனம் அழிச்சு மற்றபடி இது பேய் இருக்கும் அந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல விழுந்துட்டேன் நான் அந்த போனே ரோட்டில் விழுந்துட்டேன், ஐயோ அங்கனே அடி விழுந்தேன், அங்கே குடம் உடைக்கிற இடமே அங்கே வந்து உனக்கு பேய் பிடிச்சி. இது மக்கள் நம்மளை வந்து மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஆகுவா, அதுலேயே நம்மளை மென்டலாக்கி கோயிலுக்கு போகணும், துணுறுக்கு போடு, ஆஸ்பத்திரிக்கு போ, மாத்திரை போ, இந்த மாதிரி அவங்க கொண்டு வரல நம்மளுக்கு நோய் தானே வந்துடும். நானும் உள்ளே நிறைய அடி விழுந்திருக்கேன். பொதுவாக அந்த இடுகாட்டுக்கு பெண்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன? அது வந்து அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க, பெண்களுக்கு வந்து ஒரு இந்த ஏஜ் அட்டன் பண்ண மாதிரி அந்த காலத்தில் வரக்கூடாது, அந்த பேய்களுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பின்னாடி தொத்திக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இத்தனை வருஷத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்றைக்கு முதற்கொண்டு அந்த மாதிரி சொன்னாலே அந்த நின்று காலம் தான் பார்க்குறேன். அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே வந்தது இல்லையே, அது மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ அந்த வடிவேல் படத்தில் இந்த சுடுகாட்டில் வடிவேல் அவங்க சமரசம் அப்படின்ற பேரில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து சண்டையெல்லாம் போடுவாங்க, குடிச்சிட்டு எங்கள் அப்பா தடா அப்படி சண்டையெல்லாம் போடுவாங்க, அது வந்து படத்தில் காட்டியிருக்காங்க. ஆனால் இங்கேயும் நடந்திருக்கு. இது போதையை போட்டு வருவாங்க, நல்லா ஆடம்பரமாக வருவாங்க, உள்ள பாடி எத்திக்கி வைங்க அப்படின்னு சொன்னேன், என்ன பாடின்னு சொல்லியோ, எங்கள் அப்பத்தான் சொல்லுங்கள், எங்கள் தாத்தான்னு சொல்லுங்கள் அப்படின்பா. எப்பா நான் எனக்கு அதையாப்பா உனக்கு கேட்க போகிறேன், உட்காந்து தூக்கி வச்சுட்டு போப்பாம்னா எங்கள் பாட்டியை ஒழுங்கு அறிப்பியலா, எங்கள் தாத்தா ஒழுங்கு அறி அவனா அந்த நேரத்தில் வந்து தண்ணி அடிச்சிருப்பார், அவருக்கு தெரியாமல் பேசுகிறாரு, காலில் வந்து கேட்டு பாருங்க, ஏன்னா ஏன்னா நேற்று அப்படி பேசுனேன் கேட்டால் சாரிக்கா தெரியாமல் பேசினேன் போதையில அப்படிம்பாங்க. அவங்க மனநிலைக்கு அவங்க பேசிடுவாங்க, நம்ம பொறுத்துக்கிட்டு போகணும். ஒருத்தவ போடின்னு மாப்பாவை சொல்லுவாங்க, வாடின்னு சொல்லுவாங்க, இவளுக்கு என்ன அப்படின்னு, இந்த மாதிரிலாம் சில வார்த்தைகள்லாம் கேட்குறான், கேட்டுக்கிட்டு இருக்கும் அன்றைக்கும். இவளுக்கு மாதிரி சம்பாத்தியம் கொரோனா டயத்துலலாம் எவனுமே வேலைக்கு போக வீட்டுக்கு வந்தால் இவன் மட்டும் சம்பாதிக்கிற அப்படின்லாம் பேசியிருக்காங்க, உள்ளே நின்று அழுதுருக்கேன். மேப்பெல்லாம் பேசுகிறாங்களே, நம்ம பார்க்குற வேலைனால பேச பேசினா பேசிட்டு போகிற அந்த காலம் இல்லை, இந்த காலை விட்டுட்டு போகிறோம் அப்படின்ட்டு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு சண்டைக்காக போக முடியும். உங்கள்ட்ட போய் நீ வந்து வேலை வரைஞ்சிடலாம், உன் மண்டட்டை கூட்டு வந்து வேலை வரைஞ்சோன்னா திருப்பி நம்மளை அடிக்க மாட்டானா, அதனால கேட்டுக்கிட்டு நிற்கணும். இதில் நிறைய விஷயம் நடந்திருக்கு, சண்டை போட்டு உருண்டிருக்காக எங்களை அடிச்சிருக்காங்க, பிள்ளைகளை அடிச்சிருக்காக, வரவங்க பசங்களையும் அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் பசங்க, நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ரொம்ப மண்டையாக பேசுகிற என்னடின்னு கேட்கும்போல பசங்களுக்கு கோவம் வந்துடும்ல, என்ன வேலை பார்க்குற அம்மா போய் அந்த மாதிரி பேசுகிற அப்படின்னா, சின்ன பிள்ளைகள் இல்லை இப்போ பெரிய பிள்ளைகள் பசங்கள்லாம், அப்போ கூட வந்து ஒரு வேலை இல்லை, எல்லா ஊரும் வேலைக்கு வேலையில் போனோம், எல்லாரும் அவங்க ஊருக்கு போங்க கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைய வெளியில் படித்த பிள்ளைப்பெல்லாம் நம்மக்கிட்ட வரல, அம்மாவுக்கு போய் நிற்போம் உனக்கு, நம்ம இங்கே வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிறோம், அம்மா கூட போயிருந்தோம்னா நம்ம காசு வாங்கலாம், அம்மா கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம் வரையில, நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள் பேசலாம், பசங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் கோப்பட்டு கேட்குறது, நீ என்னடா கேட்குறா அவங்கள அடிக்கிறது, நம்ம திருப்பி அடிக்க முடியாது அந்த இடத்துல, ஏன்னா நான் வெட்டியா அந்த மாதிரி ஒரு இது அப்படி பேசுவாங்க, அதனால நாங்கள் அதான் கண்டுக்கிறது கிடையாது. இப்போ வருங்காலத்தில் உங்கள் பசங்களாம் என்னவா படிக்கணும், என்னவாக்கணும் ஆசைப்பட்றீங்க? படிப்பு வந்தால் நல்லா படித்து பெரிய ஆளாகட்டும், படிப்பு வரலன்னு சொல்கிறாங்க, இல்லை வேறு என்ன தொழில் தெரியுது அதுக்கு போக வேண்டியதான். இது ரொம்ப நாளைக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டம் இதெல்லாம், ஆனால் என்ன ஒரு மெம்பராக மட்டும் சும்மா ஒரு ஆளை வந்துட்டு வந்துட்டு போகலாம், வேறு யாராவது வந்து இந்த மாதிரி நம்மளை மாதிரி பொறுமையாக நின்று பார்த்தா பார்க்கலாம், இல்லை அப்படின்னாக்கா இது இவங்களே பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்கட்டும், ஒன்றும் இல்லை. ஏன்னா இதை விட்டு விட முடியாது, இந்த வேலையை நம்ம விட்டுட்டு வெளியில் போகவும் முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் பேர் என் பேர் நல்லா தெரியும் எல்லாருக்கும், அப்போ என்ன பசங்கன்னு சொல்லும்போது எந்த உனக்கு என்ன இங்கேருந்து வேலை ஆக்குறோம், உங்கள் அம்மா தான் நல்லா சம்பாதிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற அப்படின்னு ஒரு பேர் வந்துருச்சு, அதனால வெளியில் போய் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. கொரோனா டைமில் எல்லா வீட்லேயும் வந்து அரிசி பருப்புலாம் கொடுத்தாங்க, காய்கறிலாம் எங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் போய் அந்த இடத்துல நிற்கவே முடியாது, இந்த அப்போ உங்கள் வீட்டுக்கு விடுமா, ஏன்னு கேட்டால் உனக்கு நீ வந்து கேட்கலாமாக்கா, உனக்கு அங்கே எப்படி வருமானம் வந்துடுறதில்ல, இதுக்கு தானே வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கா அஞ்சிட்டு ஒரு காய்கறி கூட எங்களுக்கு சும்மா கொடுக்க மாட்டாங்க. அமாவாசை காலத்துலலாம் இடுகாட்டில் இருக்கும்போது அப்போ அங்கே நடக்கிற விஷயங்கள வேறமாக இருக்கும், அமானுஷமாக இருக்கும், அப்போல்லாம் பௌர்ணமி சமயத்துலாம் அதாவது இங்கே தூங்குற எல்லாருமே ஒரு சக்தியோட எழுந்திருப்பாங்க, தூக்கம் வரும் சொல்லுவாங்களே. இப்போ இந்த இடத்துல இங்கே உட்காந்துருக்கல, இல்லை படுங்களேன், ஒரு அரை மணி நேரம் தூங்கலேன், கனவு வராது, சொப்பனை வராது, எதுக்குமே வராது, உங்க மூச்சு எப்படி போகணும்னு கூட தெரியாது, ஆனா நீங்க முழிக்கும் போது உங்களுக்கு மூச்சு வரும், படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எது கண்ணை மூடுறதும் தெரியும், கண்ணை திறந்தாதான் தெரியும் சுடுகாட்டை பொறுத்தவரை. ஆமா தூக்கம் நல்லா வரும், ஏன்னா இது வந்து ஒரு அமைதியான இடம், இது நிறைய பேர் ஆத்மா இருக்குமா அது வந்து ரொம்ப அமைதியான இடம். இதுல வீட்டுல கூட டிவி சத்தம் அந்த சத்தம் இந்த சத்தம் தூக்கம் வராது வேணுங்களுக்கு, இதுல வந்து படுத்து பாருங்க எந்த ஒரு சத்தம் கேட்காது, காக்கா குருவி சத்தம் கூட கேட்காது, இல்லை தூங்கணும்னா அப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக தூக்கம் வரும். இடுகாடு வேற சுடுகாடு வேற, இடுகாடுனா அது வந்து குடம் உடைக்கிறாங்கல்ல பெண்கள் முக்கள் ரோட்டில், அதுதான் இடுகாடு, அங்கேயே நின்றுக்கணும் அவங்களுடைய ஆத்மா.
சுடுகாட்டிலேருந்து வெறும் கட்டையை தான் கொண்டு வருவாங்க. ஒரு தெய்வம் மாதிரி ஒன்று இருக்குது, அது பார்வையில் நம்ம பட்டோம்னா நம்மளை மாதிரி அதிர்ஷ்டக்காரகம் யாருமே கிடையாது. அந்த தெய்வத்து பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சுடுகாட்டில் வந்து முடிவு சுடுகாட்டு காளி, சுடுகாட்டு முனி, இந்த ரெண்டும் இருக்குது. இவங்களுடைய ஒரு அனுபவம் நம்மள்கிட்ட இருந்த பார்வையில் நம்ம பட்டோம்னாக்கா நம்மளுக்கு இவங்க உள்ள எனக்கு யாருமே நீங்களே பிடிக்காதவங்க என் மேலே என்னோடைக்கு இவ இப்படி இருக்க அதை விட்டு ஓடிடணும், இவளுக்கு பைத்தியம் மாதிரி ஒரு செய்யணும் அப்போ அதை செய்வதை செய்யணுன்னா அது வந்து எனக்கு தான் காத்துக்கொள்ளும், என்னை என் பின்னாடி எதையுமே வரவே விடாது. அந்த சூலாயுதத்தை வச்சு உள்ளே வச்சு நாங்கள் கும்புறமே எங்களுக்கு எங்ககிட்டே வரவே விடாது, எங்களை அந்தளவுக்கு அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நாங்கள் அதனால தான் இதை கோயிலுன்னு சொல்கிறது, இந்த நாலு சிவருமே எங்களுக்கு கோயில் தான் இது எப்பயுமே எந்த இடமே. அந்த இதெல்லாம் சும்மா சொல்கிறோம், இந்த சுடலை வாடை வரும், அந்த வாடை வரும், இந்த வாடை வரும், நான் இவ்வளோ நாள் விழாவுக்கு தெரிஞ்சேன் என்ன எனக்கெலாம் தெரிஞ்சு ஒன்றுமே தெரியாது. கொண்டு வருவாக மனசார செஞ்சு வைப்பேன் அவ்வளோதான். வீடியோ வீடியோ உட்காந்து எரிச்சுட்டு விழுந்தோடனே சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியது முடிஞ்சோடனே அவ்வளோதான். கறி சாப்பாடுலாம் எங்கேயே சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்களா? அந்த கறி சாப்பாடுலாம் அந்த நான்வெஜ் வாடகைலாம் ஆத்மாக்கெல்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வந்தால் கொஞ்சம் நான் அள்ளிக்க வச்சிட வேண்டியது வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு என்ன செய்யறது. அதெல்லாம் இந்த சுவையாக இருக்கும், சுவை கெட்டு போயிடும், வீட்டுக்கு இங்கேருந்து கொண்டுட்டு போகணும், அதெல்லாம் எல்லாமே முட்டாள்தனமான காரியங்க தான் பேசுது. துர்மரணம் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு ஆக்சிடென்டாலேயோ இல்லை எதுனா ஒரு சூழ்நிலையில் வந்து கோரமாக சாகிறவங்க தான் துர்மரணம் சொல்லுவாங்க. அப்படி துர்மரணம் அடைஞ்சு யாரும் இங்கே வந்திருக்காங்களா? ஆ வந்திருக்காங்க, ஒரு போலீஸ்காரன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து லாரி அடித்து நாலஞ்சு தடவை ரோதை ஏறி ஏறி இறங்கி அவரை வந்து பொட்டனை மாதிரி கட்டி கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு பையனை ட்ரெயினில் அடிபட்டு ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஜோடியாக வந்தவங்க சென்னையிலேயே இங்கேருந்து வந்தவங்க இங்கே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, ட்ரெயினில் விழுந்துட்டாங்க. அவங்க இங்கே வந்து ராமேஸ்வரம் போயிருக்காங்க, அங்கே அவங்க ஆளு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு விரட்டி வரஞ்சிட்டு ட்ரெயினில் விழுந்து ரெண்டு பேரும் ஒன்றா கட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டு அவங்க ஊர்லேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இது பார்த்துருக்கோம் நாங்கள், தலை உள்ளே போய் பார்த்துருக்கேன், தலை இல்லாமல் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி நிறையா இது பார்த்துருக்கேன். அவங்களுக்கு முன்னாடி பார்க்க மாட்டோம், நாங்கள் உள்ளே வச்சு அவுத்து பார்ப்போம், உள்ளே வச்சு பிரித்து விட்டு தானே எரிக்கிறது, அப்போ உள்ளே விட்டு பிரித்து விட்டு பார்ப்போம். அப்போ பார்த்துருக்கேன் நிறையா தலை இல்லாமல் இருந்தது, இந்த மண்டபோட அப்படியே டாப்பாக கலண்டது, அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். இப்போ பொதுவாக அந்த காதல் ஜோடியில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தற்கொலை பண்ணி இறந்துறாங்க நிறைய சூழ்நிலைகளால், அந்த ஜோடி சேர முடியலன்றக்காக தான் இறந்து போகிறாங்க. அவங்கள கொண்டு வரும்போதும் ஜோடியாக தான் சுற்றி கொண்டு வராங்க, அவங்கள எப்படி தனித்தனியாக இருப்பீங்களா? அப்படி ஏன்னா அவங்க வந்து நஞ்சு ஒன்றோட ஒன்று பின்னி தானே இருக்குது, பாதி வந்து அந்த இதில் வந்து போயிடும், அந்த கல் அந்த இழுக்கிறது அதுலேருந்து கறியெல்லாம் போயிடும். மிச்சத்தை வந்து அவங்க மூட்டையை கட்டி தானே ஒன்றா சேர்த்து தானே கொண்டு வராங்க, அதை எப்படி நான் பிரிக்க முடியும்? ஜிஹெச்ல ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு தான் கட்டி அனுப்பிடுறாங்க, ஒரு முகத்தோட ஒரு முகம் வச்சுற மாதிரி முன்னாடி முன்னாடி வச்சு அப்படியே கட்டிடுறாங்க பொட்டன மாதிரி. அதை இங்கேருந்து நாங்கள் அவுக்கவே மாட்டோம்ல, உள்ளே அப்படியே தள்ளி விட்டுருவோம், அதனால் நாங்கள் பார்க்க மாட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கே இது இதில் ரெண்டு உருவம் இருக்குது அப்படின்னு அப்போ தான் நின்று நான் கவனிக்கிறது. மற்றபடி மூட்டையில் கட்டியிருக்கலாம் நாங்கள் பிரிக்க மாட்டேன். உள்ளே போய் அந்த துணி வந்து டக்குன்னு எரிஞ்சிடும், உடம்பு பிடிக்கிறதுக்கு லேட்டாகும், துணி எரிஞ்சு அந்த வெள்ளை துணி கீழே விழுந்தோன்னு பாப்பா ரெண்டு பாடி இருக்கும், அப்போ தான் தெரிகிறது உங்கள் ட்ரெயினில். அப்போ காலைல விசாரிக்கிறது, பார்த்து வச்சுக்கிடுவோம், காலைல வரவிட்டு விசாரிப்போம், என்ன நீங்கள் மூட்டை கட்டி கொண்டு வந்தீங்களே அப்படின்னு காலைல விசாரிக்கிறதே சொல்லுவாங்க. இந்த மாதிரி லவ் பண்ணாங்கப்பா, வீட்டில் ஒத்துக்கல, ரெண்டு ஓடியாந்து விழுந்துருச்சுக்க ட்ரெயினில், இதுகளை என்னத்தை பிரிக்கன்னு சொல்லி ஒன்றா கட்டி கொண்டு வந்து அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. சரி தனித்தனியாக போட்டால் சனித்தனியாக சொன்னால் செலவு வரும், செத்தவளே அதுன்னு சொல்லுவாங்க, செலவு வந்துடும், அதனால் நாங்கள் ஒன்றாவே தூக்கி விட்டுட்டோம், ஒன்றாவே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காலையில் தெரிஞ்சுக்கிறோம், மொதல் நாள் எதையுமே சொல்ல மாட்டாங்க, வர அழுதுகிட்டு இருக்காங்களா எப்படி செத்தாலும் கேட்டால் டீட்டில் சொல்ல மாட்டாங்க, போயிடுவாங்க. காலையில் வரையில் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்போம், எப்படி இறந்தாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும், காலைல சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்படின்னு. இப்போ இதுவரைக்கும் எத்தனை பிணங்களை எரிச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன கணக்கு இருக்கா, கணக்கு தெரியுமா? குறிப்பிட்டு தெரியாது, பொது ஒரு தோறாம இவ்வளவு இது 50-60 வரை 70 வரைக்கு மேல இருச்சிருப்பான், இந்த கூடவே இருக்கும் யாவும் இல்ல. பேய் பிசாசுலாம் சொல்றாங்கல்ல, அது மேல நம்பிக்கை இருக்கா? நீங்க எங்கயாச்சும் பாத்துருக்கீங்களா? நான் பார்த்ததே கிடையாது, உண்மைக்குமே பார்த்தது கிடையாது. இங்க இருந்து பார்க்கும் போல ஏதோ ஒரு குறிப்பிட்டு ஒரு பகுதியில் பார்த்து பயப்படுறதுதான் மனிதருடைய இயற்கை. அதை கூர்மையா கவனிச்சு பாருங்களேன், அந்த கருப்பா ஒரு உருவம் தெரியுதே, அந்த உருவம் தெரியுதா தெரியல, நல்லா குருவி பார்த்தா இருக்க மறைகிற மாதிரி நம்ம கண்ணு தான் அதுக்கு தோணுமா தவிர பேய் பிசாசுனா உண்மைக்குமே அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. என்னைய பொறுத்தளவுக்கு இல்லை, வெளியில எப்படி இருக்கு அது என்ன சொல்ல போறான்னு தெரியல. பேயெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, பிசாசையும் பார்த்தது கிடையாது. ஒரு மனிதனோட வாழ்க்கை முடிகிற இடம்னா அது இங்கதான், இந்த இடத்துல ஆர்வமா வேலை பாக்குறீங்க. வாழ்க்கையை பற்றின உங்கள் புரிதல் என்னக்கா? என்னை விபத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் நல்ல வாழ்க்கைன்னு எனக்கு தோணும், சும்மா ஆடம்பர வாழ்க்கையில எனக்கு வேணாம், அதை கட்டிடுவோம் இதை கட்டிடுவோம் கோட்டையை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் கிடையாது. இன்றைக்கி சாப்பிட்டோமா செத்தம்மா அழகாக இங்கே வந்து படுத்தம்மா அதோட முடிஞ்சதுன்னு தோணுது. இப்போ பொதுவாக சுடுகாட்டில் பணிபுரியறவங்களை வந்து அந்த ஊருக்குள்ள போகும்போது அவங்களை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, நிறைய இடங்களை அவாய்ட் பண்ணுவாங்க, அந்த சமூகம் நிறைய இடங்களை நம்மளை எனக்குலாம் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு கூட பிறந்தவங்களே என்னையெல்லாம் வீட்டுக்கு சேர்க்க மாட்டேன்டா, எந்த விஷயத்தையும் கூப்பிட மாட்டாங்க.
போகவும் என்னால் முடியாது. அவங்க சொன்னால் மறுநாள் போக மாட்டேன், மறுநாள் போய் அந்த கூட்டத்தோடு போய் உட்காந்து நான் எந்த காரையும் கலந்துக்கிற மாட்டேன். மறுநாள் தான் அந்த காரியத்துக்கு போவேன். ஏன்னா சுடுகாட்டில் வேலை பார்க்குன்னு ரொம்ப பேர் என்னை வந்து ஒதுக்கி வச்சாங்க. எல்லா டைமில் எங்கள் வீட்டுக்கார இருந்த டைமில் ஒன்றுமே உருப்படி எங்கள் வீட்டில் சோறாக்கி திங்க கூட வழி இருக்காது. அந்த நேரத்தில் யாருன்னு கூட கேட்க மாட்டாங்க. இப்போ பாருங்க சொல்லுவாளா, உனக்கு என்ன நான் இருக்கேன் நீ எங்கே கவலைப்படும் அப்படின்னு கேட்டால், மணி வச்சுருப்பா அப்படியே வச்சுருப்பா, வேலை பார்க்குறா, மாதம் சம்பளம் வாங்குறா, எப்படி 10 ரூபா வாங்குவா, நம்மளுக்கு என்ன 2-3 ரூபா கொடுக்க மாட்டாளா, அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் போகிறது. மனிதரை பொறுத்தவங்க மனிதர்களுக்கு மனிதர்கள் எதுவுமே கிடையாது, உதவி கிடையாது. மனுஷன் பணத்தை வச்சுட்டு மனுஷனுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கிறது. இப்போ உங்ககிட்ட அரசாங்கத்துக்கான கோரிக்கை எதனா இருக்கா? அரசாங்கத்துக்கு நான் இந்த ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதனா இருக்கா? இப்படி நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்கல்ல, எடுத்து போகுதுல, கொஞ்ச நாளில் நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகி போகும் போல ஒருத்தவங்க என்னமோ கஷ்டம் அவங்களுடைய மனசாட்சிக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லைன்னு கிடையாது. இதை வந்து ஒரு 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 பொண்ணாக செய்கிறாங்க கொடுக்குறாங்கல்ல, ஏன் இது வந்து ஒரு வேலையை வந்து கொஞ்சம் நிரந்தரமாக்கி கொடுக்கக்கூடாது இந்த மக்கள்? இனிமேல் போய் நான் தள்ளி பாடி எரிக்க முடியாது, ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சு. ஒரு வெளியில் ஒரு கூட்டுற வேலைக்காக போய் எனக்கு ஒரு பென்ஷன் மாதிரியோ இல்லை ஏதோ, ஏன்னா எங்கள் வீட்டுக்காரில் பசங்களுக்கு கல்யாணம் முடிக்க போகிறேன். அப்போ நான் இன்னும் இந்த வேலை பார்க்க முடியாது. எனக்கு ஒரு பென்ஷன் மாதிரி கொடுத்தா மாதத்துக்கு இந்த வேலை வருது அப்படின்னு கொடுத்தா அதை வச்சு நான் சாப்பிட்டுக்குறேன்ல, அது ஒன்றுதே இப்போ எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். இப்போ இருக்கிறதுக்கு நான் வேலை பார்த்துருவேன், இனிமேல் போகிற காலத்தில் அவங்கள கை ஏந்திர நிலைமைக்கு வந்துருச்சுல, அதனால் ஏதோ எனக்கு ஒரு பென்ஷன் மாதிரி மாதம் 1000 ரூபா 1500 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி கொடுத்தா அதை நான் மாதம் வாங்கி வச்சுட்டு ஏதோ என்னுடைய செலவுக்காக நான் வச்சுக்கிறேன்ல, அதைத்தான் நான் கேட்குறேன்.